தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த உச்சநீதிமன்றம் 4 மாத காலம் அவகாசம் வழங்கியுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த கால அவகாசம் நீட்டிக்க கோரி மாநில தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் கூடுதல் மனு தாக்கல் செய்தது. இது தொடர்பான விசாரணையின் போது 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் 12 முடிவடையவிருப்பதாகவும், இதன் பிறகு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த 6 மாத கால அவகாசம் வேண்டும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் வாதிடப்பட்டது. புதிதாக 6 மாநகராட்சிகள் 28 நகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளதால் அதற்கான எல்லைகளை மறுசீரமைத்து தேர்தலை நடத்த வேண்டும் என்றும், மார்ச் மாதத்திற்குள் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் தேர்தலை நடத்த கால அவகாசம் வழங்குவதில் தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என மற்றொரு மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உள்ளாட்சி தேர்தல் விவகாரத்தில் தமிழக அரசு அற்பத்தனமான காரணங்களை தொடர்ச்சியாக கூறி வருவதாகவும், இதனை ஏற்க முடியாது என்றும் காட்டமாக விமர்சித்தனர். அதேவேளை மற்றொரு மனுதாரர் தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்படாததால் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த 4 மாத கால அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனா்.